ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பிடி கொழுக்கட்டையும் கொண்டக்கடலை சுண்டலும். வரலட்சுமி நோன்பு, விநாயக சதுர்த்தி, கோகுலாஷ்டமி, இப்படி வரிசையாக பண்டிகைகள் வருது. அதில் நம்ம அடிக்கடி செய்யக்கூடியது வந்து இந்த ஸ்வீட் கொழுக்கட்டையும் கொண்டக்கடலை சுண்டலும் தான். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், முக்கால் கப்பு வெல்லம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவுனர் தேங்காய் எடுத்திருக்கேன். கொண்டக்கடல வந்து ஒரு பெரிய கப்புக்கு ஒரு கப்பு கொண்டக்கடலையே ஒரு ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ வந்து கொண்டக்கடலையை நம்ம வந்து வேக வச்சு வச்சிடலாம். ஒரு 5-6 விசில் விட்டோம்னா நல்லா வந்து வெந்துடும். இதில் கொஞ்சம் உப்பு போடுறவங்க போட்டிருக்கலாம், நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். முதல்ல இந்த மாவை வறுத்துக்கலாம். எந்த மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் தயார் பண்ண மாவாக இருந்தாலும் சரி, இடியாப்பம் மாவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நம்ம வந்து வறுத்துக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக வறுத்துக்கலாம். நான் காமிக்கிறேன், வறுத்துட்டு நல்லா வறுத்தாச்சு பாருங்க. நான் இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுறேன். இதில் கொட்டிட்டேன், நல்லா ஆறட்டும். இந்த அடுப்பில் வெள்ளத்தை சேர்த்துறேன். அரிசி வந்து 1 கப் எடுத்துருக்கோம், அதனால 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். ஒரு 1/2 கப். இப்போ பாங்கு போதும், எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் கரைஞ்சா போதும். கரைஞ்சோடனே காமிக்கிறேன். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. நம்ம இப்போ இதை இறக்கி வடிகட்டிடலாம். கடையில் கடாயை போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு, கருக விட்டுறாம கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்க. நம்ம இப்போ இதை எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இதுவும் வறுவட்டுச்சு பாருங்க. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். கடாயே போட்டாச்சு, நல்லா கழுவிட்டேன். இதை இருத்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டேன். இதில் 1 சிட்டிகை அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம்.
வறுத்து வச்ச தேங்காயும் தேங்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இந்த வறுத்து வச்ச எள்ளையும் பாசிப்பருப்பையும் வறுத்ததையும் சேர்த்துட்டேன். இது கொதித்த உடனே அரிசி மாவு போட்டு கிளறிடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நம்ம இப்போ இதில் வந்து இந்த மாவு இதை சேர்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. நம்ம இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நான் அடுப்பு அணைச்சிட்டு அதை அப்படியே மூடி வச்சிடுறேன். நான் நிமிஷம் ஆயிடுச்சு, ஓரளவு வந்து ஆறி இருக்கு. நம்ம இப்போ வேறொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சோண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா அழுத்தி ஒன்றா சேர்த்து பசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் இலம் சூடாக இருக்கும் இல்லையா, அப்போவே பசைஞ்சிடணும். நம்ம கையில் ஒட்டவே இல்லை பாருங்க. நம்ம இப்போ இது வந்து கொழக்கட்டைகளாக பிடிச்சிடலாம். நல்லா வந்து பிசைஞ்சிட்டு இருந்து பாருங்க, கை அச்சு விழுந்துடும். நம்ம வந்து இப்படியே சேர்த்து வச்சிடலாம். சரிதா, இதே மாதிரி பிடிச்சிட்டு காமிக்கிறேன். எல்லாம் பிடிச்சாச்சு பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சிடலாம். இந்த தட்டில் துணி வச்சுருக்கேன். துணி விரிக்காமல் நானும் எண்ணெய் தடவையும் வைக்கலாம். அப்படியே வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒட்டாது. கையிலேயே ஒன்றும் ஒட்டலை. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அதில் வச்சிடலாம். அதை இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாகிடுச்சு பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். 5-7 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். ஏற்கனவே இது வெந்த மாவு தான், வெந்த பிறகு காட்டுறேன்.
சுண்டல் தாளிச்சிடலாம், சுண்டல் வேக வச்சுட்டு போங்க, தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இந்த தேங்காய் நெய்யில் தாளிச்சா நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். மிளகா வத்தல், ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளி வச்சுட்டு சேர்த்துடுறேன். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், உப்பு கொஞ்சம் சேர்த்தா போதும். தேங்காய் துருவி வச்சிருக்கேன், இதை சேர்த்துடலாம். தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கலர வேண்டாம், ஜஸ்ட் ஒன்னா சேர்ந்து வந்து விடணும். அதுதான் நம்மளுடைய சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். குளக்கட்டை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டேன் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்றேன். நம்மளோட இனிப்பு குளக்கட்டையும் சுண்டலும் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ. சாஃப்டாக இருக்கு பாருங்கள்.